அமைச்சர் செந்தில் பாலாஜியை எட்டு நாட்கள் அமலாக்கப்பிரிவு காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதினைந்து நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கப்பிரிவு மனு தாக்கல் செய்திருந்தது பின்னர் இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது இதற்கிடையே செந்தில் பாலாஜி உடல்நிலையை பரிசோதிக்க எய்ம்ஸ் மருத்துவர்கள் கொண்ட குழுவை அமைக்கவும் அமலாக்கப் பிரிவு மற்றொரு மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனுக்கள் அனைத்தும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக இரண்டு நாட்களாக விசாரிக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியை மருத்துவமனைகளிலேயே எட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார் அதன்படி வருகின்ற ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை மூன்று மணிக்கு பின்னர் மீண்டும் காணொலி காட்சி மூலம் அவரை ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டார் மேலும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவையும் நிராகரித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்